பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆமென். கருணை மலை மேரி மாதா, கண்கள் திறவாயோ. ஒப்பு கொடுக்கிறோம் தாயே. கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கண்ணீர் துடை பாயோ. பரிசுத்தம் நிறைந்த மாதாவே, இரக்கம் நிறைந்த மாதாவே, அன்று இயேசு ஆண்டவர் பிறந்திருந்த நேரம் ஞானிகளினுடைய வருகையால், அந்த வருகைக்கு பிறகும் உங்களுடைய குடும்பத்துக்கு வர இருந்த தீங்கிலிருந்து ஆண்டவர் காப்பாற்ற உங்களை எகிப்துக்கு வழி நடத்தினார். இதோ இந்த நேரம் எங்களுடைய முழு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஆண்டவருடைய ஞானிகளும் ஆண்டவருடைய நல்ல சம்மனசுகளும் ஆண்டவருடைய தூய்மையான ஆன்மாக்களும் எங்களை சுற்றும் சூழ்ந்து வழி நடத்த எங்களுக்காக செபிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு குடும்பத்துக்கு வர இருக்கின்ற பொல்லாத தீங்குகள் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று ஆசீர்வாதமான இடத்துக்கும் ஆசீர்வாதமான ஊருக்கும் தொழிலுக்கும் வீட்டுக்கும் செல்ல ஆண்டவர் முன்னோக்கி இன்றைய நாளில் எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லும்படியாக, எங்களுக்காக பரிந்துரை சபம் செய்யும்படியாக, உங்கள் பாதத்தில் முழு குடும்பமாய் தண்டனாய் விழுந்து உங்களை நோக்கி விசுவாசித்து மண்டாடுகின்றோம் எங்கள் உயிருள்ள தாயே. ஆமென். கரங்கள் நீட்டி கவலை போக்கும் தாயும் நீயம்மா, தாயும் நீயம் சேர்ந்து பாடுவோம். கரங்கள் நீட்டி கவலை போக்கும் தாயும் நீயம்மா, துயரத்தோடு வந்திருக்கிறோம் அம்மா, துயரம் தாங்கி தேடி வந்தோம், துன்பம் தீருங்கம்மா, துன்பம் தீரம்மா, ஒப்புக் கொடுக்கிறோம் தாய். உங்க முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து பாடுங்க. கருணை மலை மேரி மாதா, கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கண்ணீர் துடைப்பாயோ. பிரியமானவர்களே, தொடக்க நூல் முதலாம் அதிகாரம் 28வது வசனம், கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்று ஆண்டவர் எங்கள் ஆதி பெற்றோருக்கு வாக்குறுதி கொடுத்தார். இதோ இன்றைய தினமும் எங்களுக்கு தந்திருக்கின்ற வீட்டையும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், எங்களுக்கான குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார். எனக்கான அன்பு செலுத்தக்கூடிய கணவன், எப்போதும் தாங்கி அன்பு செலுத்தக்கூடிய மனைவி, எங்கள் மீது எப்போதும் பாசம் வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள், எங்களுடைய தாத்தா பாட்டி மாமா, எங்கள் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் தந்து தொழில் துறைகளையும் தந்து நேர்மையான வழியில் என்னை பின்பற்றி நான் சொல்வதை கேட்டு என் வழியில் நீங்கள் நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி ஆண்டவர் இன்றைய தினம் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார், ஆசீரை வழங்குகின்றார்.
நீங்களும் நானும் இருக்கின்ற குடும்பத்திலே ஆசீரை வழங்குவேன் என வாக்குறுதை கொடுக்கின்றார். நீங்கள் செய்கின்ற தொழில் செய்கின்ற இடத்திலே உங்களை உயர்த்த போகிறேன் சொல்லி ஆண்டவர் வாக்குறுதை கொடுக்கின்றார். உங்களுடைய குழந்தைகள் மூலமே உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன் சொல்லி ஆண்டவர் வாக்குறுதை கொடுக்கின்றார். இவை அனைத்துக்கும் நாங்கள் முள்மன ஆழத்தோடு நன்றி சொல்லி பாடுவோம். நன்றி இயேசு. எந்த நுயிரே, நீதான் இயேசுவே, உன்னை நாங்கள் இன்றைய தினம் விசுவாசித்து பாடுகின்றோம். நீ கொடுத்த வாக்குறுதை நிறைவேற்றுவீர் என்ற மனதாகத்தோடு பாடுகிறோம். ஆமென். உங்களை மட்டும் நான் உங்களை மறந்த போதும். நீங்க என்ன மறக்கல ஆண்டவர, என்னை மறவாமல். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டான், என் நெஞ்சில் வாசம் செய்தான். என் மீது பாசம் கொண்டான், என் நெஞ்சில் வாசம் செய்தான். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. பிரியமானவர்களே, சீராக் ஞானம் 38:22 என்னுடைய நிலையை நினைவில் கொள், உன்னுடையதை இதோ உன்னுடையதும் இதே போன்றது, நேற்று எனக்கு இன்று உனக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை ஞாபகப்படுத்துகின்றார். இதோ இந்த வாக்குறுதியோடு ஆண்டவருடைய கல்வாரி நினைவுகளை இதோ உங்கள் கண்முன் ஞாபகப்படுத்துங்கள். ஆண்டவர் சிலுவையில் சுமந்த அந்த காட்சியை ஞாபகப்படுத்துங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தந்தையே இதோ இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களது குற்றங்களையும் மன்னியும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு தன் தந்தையை நோக்கி சபித்தார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எதிராய் செய்த சில துரோகங்கள் இருக்கலாம். இதோ கல்வாரி நினைவுகள் ஆண்டவரிடத்தில் தந்த அதே அன்போடு மாறாத நேசத்தோடு உங்கள் முழு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, இதோ எங்களுடைய முழு குடும்பத்தை உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, உங்கள் பெயர்களை சொல்லுகின்ற இந்த நேரம், உங்களுடைய பெயரை உச்சரிக்கின்ற இந்த நேரம், எங்கள் மத்தியில் ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்திலும் ஆண்டவர் துதிக்கின்ற வல்லமை கிடைப்பதாக, உங்களுடைய அன்பு எங்களை நிரப்புவதாக, உங்களுடைய வழிநடத்தல் எங்கள் குடும்பத்துக்கு வருவதாக, ஆண்டவர் எங்களுக்கு தொழில்துறையை தொடுவதாக, எங்களை ஆசீர்வதிப்பதாக, எங்களை தேர்ந்து கொள்வதாக, உங்களுடைய நினைவுகளின் வாழ்க்கை கடப்பதாக ஆண்டவர் உங்களுடைய பெயரை சொல்லு. கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் நனவாக்குமே, உன்னோடு ஒன்றாகினால் என் வாழ்வு நலமாக்குமே. பாடுவோம், ஆண்டவரை நோக்கி பாடுவோம். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் நனவாகுமே, உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வு நனவாகுமே. உணவாய் எழுந்து எண்ணில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய், மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பன், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இதோ இந்த நேரம் வழிபாட்டோடு இணைந்திருக்கின்ற எல்லோரும் உங்களுடைய வீடுகளிலும் நீங்கள் இருக்கின்ற இடங்களிலும் இருந்து எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். எல்லோரும் முழந்தால் படியிடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை நோக்கியும்
உங்களை நோக்கியும் என்னை நோக்கியும், யார் என் தாய் தந்தை, யார் என் சகோதர சகோதரிகள், என் திட்டத்தை நிறைவேற்றுபவர்களே, என் சகோதர சகோதரிகள், என் தாய் தந்தை, உங்களையும் என்னையும் காட்டி அன்னை மரியாள் இடத்திலும், இதோ உங்கள் தாய், இதோ உங்களுடைய சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் சொல்லி ஆண்டவர் ஒரு உறவை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய உறவுகளாக இருக்கின்றோம். இயேசு ஆண்டவருடைய பிரியமான ஜனங்களாக இருக்கின்றோம். இதோ எங்கள் முழு குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, வல்லமை நிறைந்த தகப்பனே, இதோ பரிசுத்தமான ஆவியானவரே, ஓ வல்லமையுள்ள ஆவியானவரே, இதோ இந்த நேரம் எங்கள் முழு குடும்பத்தையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. நேற்றைய நாளில் ஆண்டவரே, அனைவருமுடைய பரிசுத்தமான திருத்தலத்தில் நாங்கள் குடும்பமாக உம்முடைய வல்லமையான ஆவியை பெந்தகோஸ்து நாளில் பெற்றுக்கொண்டோம். எங்களுடைய குடும்பத்துக்கு பெற்றுக்கொண்டோம் ஆவியானவரே. அனைவருமிடம் பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்தமான ஆவி இதோ இந்த நேரம் எங்கள் குடும்பத்தில் முழுமையாக நிரங்கி இருப்பதாக, எங்களை வழி நடத்துவதாக. ஆவியானவரே, உம்மை நோக்கி விசுவாசத்தோடு பாடுகிறோம். எங்களை வழி நடத்தும் ஆவியானவரே, எங்களோடு பயணிக்க வாருங்க ஆவியானவரே, வாருங்க ஆவியானவரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமை மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பரிசுத்தமான ஆவியானவரே, உம்மை விசுவாசத்தோடு நம்பி செபிக்கும் போது, நீர் வாரும் என்று கூடி அழைக்கும் போது, ஒரே குடும்பமாய் செபிக்கும் போது ஆண்டவரே, அன்று சீடர்களின் மத்தியில் ஆண்டவரே மேல் வீட்டு அறையில் இறங்கினவரே, இதோ இந்த நேரம் எங்கள் வீடுகளிலும் எங்களுடைய குடும்பத்தின் மீதும் நீர் நிறைவாக இறங்கும்படியாக உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஆவியானவரே. எங்கள் மத்தியில் இறங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே, அன்று முச்செடியின் நடுவில் ஆண்டவரே உம்மை அழைத்த நேரம் ஆண்டவரே, மறுதளிக்காமல் இறங்கி காட்சி கொடுத்தவரே தீப்பிளம்பாய், இதோ இந்த நேரம் ஆண்டவர் உம்மை அழைக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய குடும்பத்தில் மத்தியிலும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரின் சரீரத்திலும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலும் நீர் இறங்கும்படியாக ஒப்பு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவரே. இறங்கி வந்தீரே, மகபரிசுத்த ஸ்தலத்தினில், கேருபீன்கள் மத்தியில், கிருபாசன மேதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசிரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் அன்று முச்செடியிலே மோசேக்கு காட்சி கொடுத்து மக்களை மீட்கின்ற பெரிய ஒரு பணியை கொடுத்தார். அதே அபிஷேகத்தை
குடும்பங்கள் மீது பொழிய வேண்டும் என்று சொல்லி ஆவியானுடைய அபிஷேகத்தை நாடி நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த முச்செடியின் மத்தியிலே சீராய் மலை உச்சியிலே நீர் இறங்கி வந்தது போல எங்கள் குடும்பம் என்ற எங்களுடைய இந்த வீட்டின் மீது இறங்கி வாரும் ஆண்டவரே என்று சொல்வோம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 வாரும் வாரும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, இறங்கி வாருங்க தகப்பனே, இறங்கி வாங்க ஆண்டவரே, இறங்கி வாங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பாடுவோம் பாடுவோம். ஆண்டவரை புகழ்ந்து சீடர்களின் மத்தியிலே மேல்விட்டு அறையிலே வந்தவரே, பெந்தகோஸ்து நாளில் இறங்கி வந்தவரே, எங்கள் மீது வாரும் என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். கண்மலையில் வெளிப்பினில் இறங்கி வந்தீரே, முச்செடியில் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையில் வெளிப்பினில் இறங்கி வந்தீரே, வாருமையா நல்லவரே துணையாளரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, இல்லற ஆன்மீகம். எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை பேசப்படுகின்ற பொழுது நாங்கள் கண்களை திறந்து அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எங்கள் உள்ளத்தில் அது பதிவதில்லை. காரணம் என்னவென்றால், கண்கள் விழித்திருந்தாலும் எங்களுடைய ஆன்மா தூங்கிக் கொண்டு இருக்கும்படியாக சாத்தான் செய்கின்றான். ஏனென்றால் தெரியும், இவன் இவள் இந்த வார்த்தையை கேட்டால், அந்த வார்த்தை இவளுக்குள் இவனுக்குள் சென்றால் ஆண்டவருடைய மகனாக மகளாக மாறிவிடுவான் என்பது சாத்தானின் அச்சம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடி காதுகள் மந்தமடைய செய்து அந்த ஆன்மீகத்துக்குள் நுழையாதபடிக்கு ஆன்மீகத்தை தூங்க செய்கின்றான் சாத்தான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எங்கள் குடும்பத்தில் அந்த ஆன்மீகம் இல்லாமையினால்தான் பலதரப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகளை எங்கள் குடும்பத்தில் சந்திக்கின்றோம். நிறைய கணவன்மார்கள் தொலைக்காட்சி பெட்டியினுள் டிவியினுள் தான் நல்ல மனைவியை தேடுகின்றார்கள். நல்ல மனைவி, அருமையான மனைவி, இவை அனைத்தும் எங்கே தேடுகின்றார்கள் என்றால் அந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் தொலைக்காட்சி நாடகங்களிலே பார்க்கின்றார்கள். அந்த நாடகத்தில் வரும் மனைவி அப்படிப்பட்டவள், அந்த நாடகத்தில் வருகின்ற அவள் கணவனை அவ்வாறு நேசிக்கின்றார், இப்படியாக அன்பு செய்கின்றார், இப்படியாக கொஞ்சி குலாவுகின்றார் என்று சொல்லி அந்த தொலைக்காட்சி பெட்டியினுள் தேடி உண்மையில் தன்னோடு வாழும் கணவனை மனைவியை அவன் விட்டுவிடுகின்றான். அதே போல மனைவிமார்கள் எல்லாம் தங்கமான புருஷனை எங்கே தேடுகின்றார்கள் என்றால் தொலைக்காட்சி பெட்டியில் தான் தேடுகின்றார்கள். அங்கே தங்கமான புருஷனை தேடி தனக்கு பக்கத்தில் இருக்கிற தங்கமான புருஷனை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் குடும்பங்கள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட ரீதியிலே வாழுகின்ற கணவன் மனைவி அந்த வாழ்வை மாற்றம் பெற்றதாக, அந்த உண்மையாக வாழ்கின்றவர்களுக்கு பதிலாக எப்படி வாழ்கின்றார்கள் என்றால்,
ஒரு கற்பனை உலகத்திலே இப்படிப்பட்ட மனைவி, இப்படிப்பட்ட கணவன், அது அந்த தொலைக்காட்சியிலே அந்த அந்த தொலைக்காட்சி நாடகங்களிலே காட்டுகின்ற ஒரு உறவாக அவர்கள் சித்தரித்து அதே தான் தன்னுடைய சொந்த கணவனிடத்தில் மனைவியிடத்தில் எதிர்பார்க்கின்றார்கள். அது ஒரு நடிப்பு என்பதனை மறந்து விடுகின்றார்கள். ஒரு தங்கமான கணவன், அப்படியான ஒரு கணவன் என்று சொல்லி அவர்கள் அந்த தொலைக்காட்சி பெட்டியினிலே இருக்கிறவர்களை பார்க்கின்றார்கள், அந்த தொலைக்காட்சியினுள் இருக்கிறவர்களை பார்க்கின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த மனிதனை உண்மையாகவே அவர்கள் நேரில் சென்று பார்த்தால் அவனை போல ஒரு அயோக்கிய மனிதன் இருக்க முடியாது. அவளை போல ஒரு கெட்ட மனைவி உலகத்திலே இருக்க முடியாது. நேரடியாக பார்த்தால் அது நடிப்பு என்பதனை மறந்து அதன்படியே வாழ்றதுக்குத்தான் எங்களில் நிறைய பேர் முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் திருமணங்கள் தோத்து போகின்றது, திருமணங்கள் சந்தோஷமானதாக இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரி என்னிடத்தில் தன் மகனை கூட்டிக்கொண்டு வந்து, இவள் இரவு முழுவதும் விழித்து திடீர் திடீரென்று கத்துகின்றாள், இவருக்கு என்ன நடந்திருக்கோ என்று தெரியவில்லை என்று சொல்லி அவள் சொன்ன பொழுது, நான் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் கடைசியாக தூங்குறதுக்கு முதல்ல தொலைக்காட்சியில் என்ன பார்த்தீர்கள்? அவர் சொல்வது எல்லாம் நாகினி அல்லது மோகினி, இவ்வாறு அந்த தொலைக்காட்சியில் போகின்ற அந்த நாடகங்களை பார்த்து விட்டு தான் அந்த குழந்தை நித்திரைக்கு போகும் என்று சொல்லி நான் சொன்னேன். நாகினி மோகினி பார்த்துட்டு படுத்தா ஏஞ்சலாக வரும், எரும மாடு தான் வரும் கனவில். பிரியமான பிள்ளைகளே, எல்லா குடும்பங்களிலும் தான் நடக்கிறது. அவர்கள் உள்ள முழுவதும் அல்லது பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமே வன்முறையாக இருக்கிறது. எடுத்து பாருங்கள், உங்கள் தொலைக்காட்சியில் போகின்ற நாடகங்களை. குடும்பத்தை பிரிப்பது எப்படி, கணவனுக்கு தெரியாமல் இன்னொரு உறவில் வாழ்வது எப்படி, மனைவிக்கு தெரியாமல் இன்னொருவரை அன்பு செய்வது எப்படி, அல்லது எங்களுடைய சொந்தக்காரவங்களை எப்படி விளக்கலாம், அல்லது குடும்பத்துக்கு வாழ வருபவர்களை எப்படியெல்லாம் தீர்த்து கட்டலாம், இப்படிதான் அந்த நாடகங்கள் இருக்கிறது. இதே குடும்பத்தில் வருகின்ற பொழுது அங்கே குடும்பத்தின் ஆன்மீகத்துக்கு இடமில்லை. எதற்காக உங்கள் கணவனுடைய மனைவியினுடைய கையை பிடித்தீர்கள்? ஒரு நாள் உங்களுடைய கணவனுடைய அல்லது மனைவியுடைய கையை பிடித்தீர்கள் அல்லவா? அந்த இணைப்பு ஒரு ஆசீர்வாதத்தின் இணைப்பு, பிணைப்பு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக உங்கள் இருவரையும் இணைத்து அந்த வாழ்வு வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களை இணைத்து வைத்தார். அது ஒரு பெரிய இணைப்பு. எனக்கு அருமையானவர்களே, அந்த இணைப்பில் வாழ்வதற்குத்தான் ஆண்டவர் அந்த இணைப்பை கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு கணவன் மனைவி அல்லது தாய் தந்தை ஒழுங்காக வாழாவிட்டால் குடும்பத்தில் என்ன நடக்கும்? வெளிநாடுகளிலெல்லாம் இப்பொழுது அண்மையிலேயே ஒரு விஷயம் நடந்தது. பாப்பரசர் ஒரு விஷயத்தை சொன்னார். எங்களுடைய பாப்பரசர் சொன்னார், கதவுகளை திறந்து விடுங்கள், எல்லோரும் உள் வரட்டும். அப்படி என்றால் ஒரு ஆண் ஆணை திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்றார்கள், ஒரு பெண் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வெளிநாடுகளிலெல்லாம் வாழ்கின்றார்கள். இலங்கையில் இன்னும் அது மேலோங்கி வரவில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு கதவை திறந்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நிறைய பேர் சொன்னாங்க, இவர் தான் அந்தி கிறிஸ்து, இதையெல்லாம் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் பாப்பரசர் சொல்ல வந்த விஷயம் அதை அனுமதிப்பதில்லை. நிச்சயமாக திருச்சபை ஒருபோதும் அதை அனுமதிக்காது. இருந்தாலும் அவர் சொல்ல வேண்டிய வந்த விஷயம் என்னவென்றால், பாவிகள், அவர்கள் பாவம் செய்தால் அவர்களுக்கு திருச்சபைக்கு இடம் உண்டு, திருச்சபை பாவிகளை மன்னிக்கின்ற திருச்சபை என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இந்த விஷயம் வெளிநாட்டில் தான் நடக்கிறது. எது? ஒரு ஆண் ஆணை திருமணம் செய்வது, ஒரு பெண் பெண்ணை திருமணம் செய்து வாழ்வது, ஓரின திருமணங்கள். இது வெளிநாட்டில் இருக்கிறது, ஆனால் எங்கள் நாட்டில் வராது என்று சொல்ல முடியாது.
என்ன காரணம் என்று ஆராய்ந்தால் அது அவர்கள் செய்த குற்றம் அல்ல. ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த குடும்ப கட்டுக்கோப்பு இழந்து, குடும்ப வாழ்வு இழந்து, அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள். அப்படி என்றால் ஒரு நாள் வரும், உங்களுடைய பேரன் அல்லது உங்களுடைய பேத்தி இன்னொரு உங்களுடைய பேரன் இன்னொரு ஆணை கூட்டி வந்து, ஆச்சி இதுதான் என்னுடைய மனைவி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய பேத்தி இன்னொரு பெண்ணை கூட்டி வந்து, இதுதான் என் கணவன் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? எங்கே போவீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, அது நடக்கிற நாட்கள் மிக தொலைவில் இல்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உலகை படைத்தார். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆண்டவர் உலகை படைத்தார், ஒரு வார்த்தையில் படைத்தார். ஒளி உண்டாகுக உண்டாகிற்று, விண்மீன் உண்டாகு உண்டாகிற்று, மரச்செடி கொடிகள் உண்டாக உண்டாகிட்டது. ஆனால் மனிதனை படைப்பதற்கு அவர் நேரம் எடுத்துக்கொண்டார். மனிதனை படைப்பதற்கு அவர் பிளான் பண்ணினார், திட்டமிட்டார். திட்டமிட்டு நேரம் எடுத்துக்கொண்டுதான் மனிதரை படைத்தார். ஏனென்றால் அவ்வளவு முக்கியத்துவம். ஏனென்றால் விவிலியம் சொல்கிறது, 26:26 அவர் மனிதனை தன்னுடைய சாயலாகவும் மாதிரியாகவும் படைத்தார் என்று. தன்னுடைய சாயலாக படைப்பதற்கு, மாதிரியாக படைப்பதற்கு தான் அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் திருமணம் முடித்த ஒரு ஆணாக பெண்ணாக இருந்தால் நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றேன். இங்கு இருக்கிற ஆண்கள் எத்தனை பேர் நீங்கள் சொல்வீர்கள், அடுத்த ஜென்மத்திலும் எனக்கு இவளே என் மனைவியாக வர வேண்டும் என்று சொல்லி? எத்தனை பெண்கள் நீங்கள் சொல்வீர்கள், அடுத்த ஜென்மத்திலும் இந்த மனுஷனே எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புவீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, அப்படி நீங்கள் சொல்லவில்லை என்றால் என்ன நடக்கிறது? உங்களுடைய திருமண வாழ்வு இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வாழப்படவில்லை. மனிதர்கள் அனைவரும் குறையுள்ளவர்கள், எல்லோரும் குறையுள்ளவர்களாகத்தான் இருக்கின்றோம். நிறைவானவர்கள் எவரும் இல்லை என்று பவுலடிகளார் சொல்கின்றார். எல்லோரும் ஏதோ ஒரு குறைபாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், ஏதோ ஒரு குறைபாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். ஆக ஒரு ஆணாக பெண்ணாக இருக்கட்டும், அந்த குறையுள்ள ஒரு ஆணை தான் உங்களுக்கு கணவனாக ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தார். அந்த குறையுள்ள மனைவியை தான் உங்களுக்கு மனைவியாக ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தார். ஏனென்றால் அந்த குறையுள்ள மனைவியை நீங்கள் நிறைவு செய்கின்ற ஆணாக மாறுவீர்கள் என்று ஆண்டவர் நம்பினார். அந்த குறையுள்ள கணவனை நிறைவு செய்கின்ற பெண்ணாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் நம்பினார். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் இன்றைய நாளில் நான் கேட்ட அந்த கேள்விக்கு, ஐயோ சாமி எனக்கு வேணாம், அடுத்த ஜென்மத்தில் இவள் இல்லை, எனக்கு ஜென்மமே வேண்டாம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்னும் அந்த குறைவுள்ள உங்களுடைய பார்ட்னரை, உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். அந்த குறைவுள்ள ஆண்டவர் கொடுத்த அந்த குறை உள்ளவனை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் சந்தோஷமாக சொல்வீர்கள், ஆம் குறை இருக்கிறது தான், பிரச்சனை இருக்கிறது தான். ஆனாலும் அந்த பிரச்சனை இருந்தாலும் குறைவு இருந்தாலும் எனக்கு அவள் தான் வேண்டும் என்று நீங்கள் தைரியமாக சொல்வீர்கள். அப்படி சொல்லவில்லை என்றால் இன்னும் அவளை அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அவனை அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தது இதுதான், இதோ உன்னுடைய மனைவி உன்னுடைய கணவன் என்று சொல்லி. அடுத்ததாக ஒரு கணவனாக மனைவியாக வாழும் பொழுது, ஒரு தாயாக தந்தையாக வாழும் பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு
குடும்பத்திலே ஆன்மீகம் வளர வேண்டும் என்றால், இல்லற ஆன்மீகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் பொறுமையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் இன்ஸ்டன்ட்டுக்கு பழகிவிட்டோம். எதுவுமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும், உடனடியாக. என்ன, முன்பெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோப்பி குடிக்க வேண்டுமென்றால் அந்த கோப்பி கொட்டைகளை எடுத்து அதை காய வைத்து அதை உரலிலே போட்டு இடித்து அதை பவுடராக்கி அதை சலித்து பிற்பாடு அதை வடிகட்டி கோப்பியாக மாறுவார்கள். இப்பொழுது என்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் எடுத்து போட்டு சுடுதண்ணி ஊற்றினாலே போதும், கோப்பி என் கைக்கு ரெடி. முன்பெல்லாம் ஒரு நூறில் தயாரிப்பதென்றாலே பெரிய ஒரு போராட்டம், இப்பொழுது அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சுடுதண்ணியை எடுத்து அந்த நூறுலிஸை போட்டால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் நூறுலிஸ் ரெடி. அப்படி என்றால் நாங்கள் இன்ஸ்டண்ட்டுக்கு பழகிவிட்டோம். தேநீர் ஊற்றுவது கூட இப்பொழுது எல்லாமே கலக்கப்பட்ட ஒரு ஒரு மா எங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஊற்றி சுடுதண்ணி ஊற்றினாலே அது தேநீராக மாறிவிடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதற்கே பழக்கப்பட்டவர்கள் எல்லோரும் எங்களுடைய குழந்தைகளும் உடனடியாக நடக்கணும். நான் ஜெபித்தேன், எனக்கு இன்னும் எனக்கு தொழில் கிடைக்கல. நான் ஜெபித்தேன், தொழில் கிடைக்கல. அம்மா எவ்வளோ காலமாக ஜெபிப்போம், நாலு நாளாக ஜெபிக்கிறேன் ஃபாதர், நாலு நாளாக ஜெபிக்கிறேன், ஒரு வாரமா? ஆஹா, ஒரு நாலு நாளாக ஜெபிச்சுட்டு நான் ஒரு வாரம் ஜெபிச்சுட்டு உனக்கு தொழில் கிடைக்கணும் ஃபாதர், எங்களுக்கு குழந்தை இல்லை ஃபாதர், ஜெபிங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம், சரியே வரல. திருமணமாக எவ்வளோ நாளம்மா? இப்போ 15-20 நாள் ஆகுது ஃபாதர், எங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகுது ஃபாதர். பொறுமை இல்லை, உடனடியாக எல்லாமே நடக்க வேண்டும். இந்த பொறுமை இல்லாத தனத்தினால்தான் தீமையை நாடி எங்களை ஓட சாத்தான் எங்களை தூண்டுகிறது, தீமையின் வழியிலே எங்களை விட்டு செல்கிறது. பொறுமை இல்லை எங்கள் குடும்பங்களிலே. கொஞ்சம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். முன்பு எல்லாம் ஒரு அரை மணித்தாலம் இருந்தாலும் எங்கள் குடும்பத்தின் அங்கத்தவர்கள் உட்கார்ந்து ஜெபிப்பார்கள், நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கும் பொழுதே எங்கள் பிள்ளைகளுக்கு கால் வலி வந்துவிடும், இடுப்பு வலி வந்துகிறது, தூங்கி விடுவார்கள். ஏகப்பட்ட விஷயம், பொறுமை இல்லை. சிறு வயதிலிருந்தே அந்த பொறுமைக்கு பயிற்றப்படுவதில்லை எங்கள் குழந்தைகள். அதனால்தான் நாளடைவில் அந்த பொறுமையை இழந்து செயல்படுகின்றார்கள், பொறுமையை இழந்து செயல்படுகின்றார்கள். திருமணம் வயது வரை அவர்களுக்கு பொறுமை இல்லை. எனக்கு திருமண வயது வரும், நான் ஒரு ஆணை சந்திப்பேன், நான் ஒரு பெண்ணை சந்திப்பேன், அந்த திருமணத்திலே நான் வாழ்வேன், அதுவரை பொறுமையாக இருக்கிறதுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நேரமில்லை. அதனால்தான் 13 வயதிலே 14 வயதிலே 15 வயதிலே எங்கள் பிள்ளைகள் கெட்டு போகின்றார்கள். ஒரு வீட்டிலே 14 வயது ஒரு மகள் ஒரு ஆணை கூட்டி வந்து வீட்டில் வைத்திருக்கிறார். என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், அவன் இங்கே தான் இருக்க போகிறான். தாய் தந்தையிடம் சொல்கின்றாள், எங்கே போய் இதை சொல்வது பிரியமான மகனே மகளே? அப்படி என்றால் என்ன, எங்களுடைய அந்த குடும்பத்திலே இல்லற ஆன்மீகம் தூங்கிவிட்டது. ஒரு கணவனாக மனைவியாக இல்லற ஆன்மீகம் இல்லை, ஒரு தாயாக தந்தையாக இல்லற ஆன்மீகம் இல்லை. இதனால்தான் இப்படிப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் எங்களுக்குள் வளர்ந்து கொண்டு வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு காரியத்தை விவிலித்தில் சொல்கின்றார், எனக்குரிய பங்கை நீ கொடுத்தால் வானத்தின் பலகணியை திறந்து உனக்கு ஆசீர்வாதம் தருவேன் என்று. அப்படி என்றால் என்ன, ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ சரியான முறையில் செய்தால், அந்த பொறுப்பில் சரியான முறையில் வாழ்ந்தால், எனக்கு அருமையான மகனே மகளே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பது திண்மம், ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆகவே எங்களுடைய வாழ்விலே ஆண்டவருக்கு நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களை கொடுத்திருக்கின்றோம் சிந்தித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய விசேஷ விதமாக எங்களுடைய
இல்லற ஆன்மீகம் வளர்வதற்கு முதலாவதாக ஒரு தந்தையாக நான் என் பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக இருந்து முழங்காலில் இருந்து ஜபிக்கிறேனா? ஒரு தாயாக மனைவியாக நான் என் பிள்ளைக்கும் என்னுடைய கணவனுக்கும் முன்னுக்கு இருந்து நான் ஜபிக்கிறேனா? ஆண்டவர் சொல்கிறார், மனைவிமார்களே, உங்களுடைய நல்நடத்தையை கண்டு உங்களுடைய ஆண் அல்லது உங்களுடைய கணவன் சில நேரம் ஆண்டவருக்குள்ளாக வாழாவிட்டாலும் அவர் வந்து விடுவார். ஆகவே உங்களுடைய ஆன்மீகம் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். பெற்றோராக நீங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபித்து பாருங்கள், ஒன்றாக முழங்காலிட்டு ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் தானாக அவர்களுடைய முழங்கால்கள் ஆண்டவரை நோக்கி வரும். பெற்றோராக இருந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அதை செய்கின்றார்கள், இதை செய்கின்றார்கள், அந்த தீமை இந்த தீமை என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றீர்களே. பலரிடத்தில் ஆசீர்வாதம் பெற ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களே. எத்தனை பேர் குடும்பமாக இருந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய முழங்கால்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யாவிட்டால் எவருடைய முழங்கால் யுத்தம் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. நான் முழங்கால்கள் என்று சொல்வது உங்களுடைய ஜபத்தை. நாங்கள் அருட்தந்தையரிடமும் மற்றவர்களிடம் போய் ஜெபிங்கள் ஜெபிங்கள் என்று சொல்கின்றீர்கள், உண்மை, அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆனால் நீங்கள் ஜெபிக்காவிட்டால் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே என கர்மையானவர்களே, நடந்தவற்றை நாங்கள் மறந்துவோம். எங்கள் வாழ்வில் நடந்தவற்றை எல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு புதியதொரு வாழ்க்கைக்குள்ளாக, புதியதொரு வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளில் ஜெபிப்போம். விசேஷ விதமாக எங்கள் குடும்பங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். விசேஷ விதமாக குடும்பத்திலே நாங்கள் செய்த குறை குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அதன் பிற்பாடு ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் குணமாக்கலும் எங்கள் குடும்பத்தை தொட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புருவாய் என் நடுவில் ஆசையுடன் வந்துரித்து பொன்னொழியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். பரலோக உன்னதத்தில் பாக்கியமாய் வாழ்பவர் நீ, நரலோக பிரியமானவர்களே, இதோ நற்கருணையில் உயிரோடு இருக்கக்கூடிய இயேசு ஆண்டவரை எல்லோரும் உற்று பாருங்க. அவரை பார்ப்பவர்கள் நலம் பெற்றார்கள், சுகம் பெற்றார்கள், அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் சொன்ன ஊதாரி மகன் உவமை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
இதோ நற்கரணியில் இருக்கின்ற இயேசு ஆண்டவர் சொன்ன உவமை, தன் தந்தையிடம் இருந்து எல்லா பணத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தினுடைய ஆசையின் பால் வாழ்ந்து தன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு தன் தவறுகளை உணர்ந்து தன் தந்தையிடம் ஊதாரி மகன் திரும்பி வருகிறான். தொலைவில் தன் மகன் வருவதை கண்டு தந்தை ஓடி அணைத்து அரவணைத்து முத்தமிடுகிறார். அவர் அரவணைத்து முத்தமிட்ட பிறகுதான் தன் தந்தையை நோக்கி அந்த மகன் சொல்கிறான், தந்தையே உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி தன் பாவத்தை ஒப்புக்கொள்வதற்கு முன்பே கட்டி அரவணைத்து முத்தமிடுகின்ற தந்தை அன்பு, அதே அன்புதான் நீங்கள் இயேசு ஆண்டவரிடத்திலிருந்து உங்களையும் என்னையும் இந்த நேரம் அரவணைத்து முத்தமிடுகிறார். ஒப்புக்கொடுப்போம். நீங்களும் நானும் மனம் திருந்தி வரும் வரை எங்கள் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இதோ எங்கள் பாவக்கத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை தள்ளிவிடாமல் கட்டி அரவணைத்து முத்தமிடுகிறார். ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம். ஒப்பு கொடுத்து பாடுவோம். மனம் திருந்தினா வரும் வரை என்னை பார்த்திருந்தே, பாவி என்னை தள்ளிவிடாமல் அழைத்து முத்தமிட்டே. மனம் தீர்ந்தேனா வரும் வரை என்னை பார்த்திருந்தே, பாவி என்னை தள்ளிவிடாமல் அழைத்து முத்தமிட்டே. ஆண்டவரை நோக்கி சேர்ந்து சொல்லுங்க, பிதாவே நான் பாவிதான், 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 என்மேல் இரக்கம் வையும். இந்த மேல் மண்ணி காட்டுவரே, பிதாவே நான் பாவிதான், பாவிதான், பிரியமானவர்களே, தன் தந்தையினிடத்தில் மகன் பாவத்தை ஒப்பு கொடுத்த பிறகு அந்த தந்தை அந்த ஊதாரி மகனுக்கு வைத்திருந்த அந்த அன்பு, விலை மதிப்பில்லாத ஆடை, உயர்வான ஆட்டை அடித்து விருந்து, அந்த உலகம் முழுவதும் ஒரு கல்யாணத்தை செய்வது போல் தன் மகனினுடைய வருகையை கொண்டாடினார். அதே போல தான் இயேசு ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய பாவத்தை மட்டும் ஒப்புக்கொள்ள மட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டுவிட சொல்லி மட்டும் சொல்லுகிறார், மனம் மாற சொல்கிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம் எண்ணில் அடங்காத பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய பாவங்கள் விசேஷ விதமாக குடும்பத்திலே அந்த கணவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமையிலிருந்து தவறிய, மனைவிக்கு கொடுக்கப்பட்ட கடமையிலிருந்து தவறிய, நாங்கள் சரியான முறையில் எங்கள் பிள்ளைகளை வெளிநடத்தாமல் நாங்கள் உலக போக்கான அந்த தொலைக்காட்சிக்குள் மூழ்கியிருந்த அந்த நிமிஷங்கள் ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லுங்க. என்னுடைய கணவனை நான் நேசிக்கவில்லை, என்னுடைய மனைவியை நான் நேசிக்கவில்லை, மன்னி என்று சொல்லுவோம். என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்யவில்லை, மன்னி என்று சொல்லுவோம். விசேஷ விதமாக பல நேரங்களிலே பிரியமான மகனே மகளே, என்னுடைய படைப்பு ஆண்டவர் தன் சாயலாய் படைத்திருந்தார் என்று மறைந்து நாங்கள் உடனடியாக எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சென்றிருந்த அந்த நிமிஷங்களை எல்லாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நான் உதாரணமாக இருக்கவில்லை, என்னுடைய கணவனுக்கு மனைவிக்கு நான் உதாரணமாக இருக்கவில்லை, என் பிள்ளைகளுக்கு உதாரணமாக இருக்கவில்லை ஆண்டவரே. அதனாலே என்னுடைய மகனும் மகளும் சில நேரம் பாவ வழியில் செல்வதற்கு நானே காரணமாக இருந்திருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே உலக செல்வத்தையே தேடி உம்மை பிழிந்து சென்றேன் ஆண்டவரே, உண்மை செல்வம் நீர் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டு என்னை மன்னி என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். உலக செல்வத்தை தேடியே உம்மை பிரிந்து
உண்மை செல்வம் நீரே என்று இன்று கண்டு கொண்டே உலக செல்வத்தை தேடியே உம்மை பிழிந்து சென்றே உண்மை செல்வம் ஆண்டவரை நோக்கி கரங்களை நீட்டி பாடுவோம். பிதாவே நான் பாவிதான் 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 எங்கள் மீது இரக்கமையும் ஆண்டவரே. இதோ நாங்கள் செய்த ஒவ்வொருவருடைய குற்றங்களையும் இந்த நேரம் மன்னியும் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பொறுமை இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த இந்த வாலிப வயதில் செய்த குற்றம் குறைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மன்னிய மாட்டவர், மன்னிய மாட்டவர். என் மேல் இரக்கமையும் என் மீது இரக்கமையும் ஆண்டவரே, என் மேல் இரக்கமையும். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் இதோ இந்த நிமிஷம் தொட்டு சுகம் கொடுக்க போகிறார். எங்களுடைய உடல் முழுவதையும் அவரோட உடலோடு நாங்கள் வைப்போம். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய சிரசையும் சிரசோடு வைக்கிறேன், அதை நீர் தாமே தொட்டு எங்களை குணமாக்கும் என்று சொல்லி விசேட விதமாக எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். குடும்பத்தில் உள்ள எல்லா நோய் நொடிகளையும் தீரும்படியாக ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய கணவன் மனைவியை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். விசேட விதமாக ஏதாவது நோயோடு எங்களுடைய கணவர் இருந்தால், ஏதாவது நோயோடு உங்கள் மனைவி இருந்தால், பாரப்படுத்தி நீங்கள் ஜெபியுங்கள். உள்ளத்தை பாரப்படுத்தி நீங்கள் ஜெபியுங்கள். அவர் தொடட்டும். அன்று பிரியமான பிள்ளைகளே, ஜெருசலேமில் நடந்து சென்ற அதே ஆண்டவர் இதோ இன்று உங்கள் வீடு கடந்து நடந்து செல்ல வருகின்றார். அன்று அவர் போன பாதையில் அவரிடத்திலே வேண்டி நின்றவர்களை தொட்டு சுகம் கொடுத்த அதே ஜேசு இன்று உங்களை தொட்டு சுகம் கொடுக்க போகிறார். விசேட விதமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நிமிஷத்திலே உங்கள் உடலில் ஏதாவது இடத்தில் நோய் இருந்தால் அந்த இடத்தில் கையை வைத்து கொண்டு ஜெபியுங்க. அனைவரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே தலை வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சிரசோடு எங்களுடைய இந்த உடலில் உள்ள சிரசையும் வைக்கிறோம். இயேசுவே, உம்முடைய திருக்காயங்களினாலே எங்களை தொட்டு சுகம் கொடுக்கும். என் சிரசை உம் சிரசோடு வைக்கின்றே. அதை நீர்தாமே தொட்டு, அதை நீர்தாமே தொட்டு சுகப்படுத்தும். இயேசுவையும் நீர் காயங்களால் சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். ஒப்புக்கொடுங்க பிள்ளைகளே. இயேசுவையும் நீர் காயங்களால் சுகப்படுத்தும், என்னை ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் கண் வருத்தங்களோடு இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம். கண்ணில் ஏதோ ஒரு கோளாறு பிரச்சனை இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, நாங்கள் மருத்துவரை நாடி நாடி களைத்து போயிருக்கிறோம். உம் கண்களோடு எங்கள் கண்களை வைக்கிறோம். ஜீசுவை அதை குணப்படுத்தும். கண்களை உம் கண்களோடு
வைக்கின்றே நீதாமே தொட்டு சுகப்படுத்தும் இயேசுவேவும் தீர காயங்களால் சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் இயேசுவேவும் ஆண்டவர் உங்களில் நிறைய பேரை தொட்டு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் இதோ உங்களை பரிசம் செய்து கொண்டிருக்கிறார் ஒப்புக்கொடுப்போம் ஒப்புக்கொடுப்போம் இப்பொழுது எங்கள் உடலிலே அவர் உடலோடு வைத்து ஜெபிப்போம் ஆண்டவர் உங்களை தொடுகின்றார் உடலோடு வைக்கின்றே ஆண்டவரே சுகப்படுத்து அதை நீதாமே தொட்டு சுகப்படுத்தும் இயேசுவே சுகப்படுத்தும் இயேசுவேவும் தீர காயங்களால் சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் இயேசுவேவும் தீர காயங்களால் சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் பிரியமான பிள்ளைகளே எங்கள் குடும்பங்களில் நிறைய மன காயங்கள் இருக்கிறது எப்பொழுதோ கணவன் சொன்ன அந்த சொல் என் மனதில் இன்னும் காயமாக இருக்கிறது மனைவி சொன்ன சொல் என் அப்பா அம்மா சொன்ன சொல் இன்னக்கும் இன்னும் காயமாக இருக்கிறது என் பிள்ளைகள் சொன்ன சொல் ஆகவே எங்கள் உள் மன காயங்களை ஆற்றும்படி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் மன காயங்களையும் திரு காயங்களோடு வைக்கிறேன் ஆண்டவரே அதை நீரே தொட்டு குணப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிப்போம் மன காயங்களையும் திரு காயங்களோடு வைக்கின்றே நீதாமே தொட்டு சுகப்படுத்தும் உங்களில் நிறைய பேரை தொடுகின்றார் உங்கள் ஒவ்வொருவரையும் விசேட விதமாக உங்கள் குடும்பங்களிலுடைய காயங்களை தொடுகின்றார் ஒப்புக்கொடுங்க 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 ஆண்ட இடத்திலே கொடுக்கிறோம் சுகப்படுத்தும் என்னை சுகப்படுத்தும் இயேசுவேவும் தேரு காயங்களால் சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் இப்பொழுது எங்கள் முழு குடும்பத்தையும் அவரோடு அந்த குடும்பத்தோடு திரு குடும்பத்தோடு வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் குடும்பத்தை உம் திரு குடும்பத்தோடு வைக்கின்றேன் இயேசுவை பார்ப்போம் உற்று பார்ப்போம் எல்லோரும் சேர்ந்து இயேசுவை உற்று பார்த்து ஜெபிப்போம் ஆசீரியம் இயேசுவே குடும்பம் நீராகி புது வாழ்வு தரும் எம்மை மாற்றிவிடும் இயேசுவேயும் குடும்பம் நீராகி புது வாழ்வு தரும் எம்மை மாற்றிவிடும் பிரியமான பிள்ளைகளே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்கள் குடும்பத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறார் நீங்கள் எதிர்பாராத அந்த குணமாக்கள் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஒப்பு கொடுப்போம் அவர் தருகிற ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்வோம் நானு மானத்தை தாழ்ந்து
அவர்க்கும் சூதன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வரு அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினீ அதில் சகல மதுரை இன்பம் ஒன்றாயிருந்தது ஜெபிப்போமாக்கு இறைவா இந்த வியப்புக்குரிய திருவசாதனத்தினுடைய திருப்பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர் உமது திரு உடல் திரு இரத்தவற்றின் மறைப்பொருளை வணங்கு நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிமாறுமை கொண்டாடுகின்றோம் என்னென்னு வாழ்ந்த ஆள் செய்கின்றவர் நீரே ஆமே ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாராதரை எட்டி செய்யும் புரிவோ நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாராதனை எட்டி செய்யும் புரிவோ நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாரா